ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்மரம் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைவ நெத்திலி குழம்பு அதான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து வாழைப்பூ காரக்குழம்பு அது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஐரமீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா, பெரிய இதில் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து அதை வந்து அதோட சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் ஆகாது. அதனால் வந்து இந்த நரம்பையும் அந்த தோலையும் எடுத்துடணும். பெருசாக உள்ள இதிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த நரம்பு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அந்த மாதிரி உள்ளதுலலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். போக 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 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சின்னதாகிக்கிட்டே வரும் அந்த வாழைப்பூவில். அந்த பெருசாக உள்ளதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். போக போக எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போக போக வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லாத நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கறுக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மோர் கலந்துக்கிட்டு, மோரோ தயிரோ கலந்துக்கிட்டு அதில் போட்டு வச்சிங்கன்னா இது வந்து ஈஸியாக கறுக்காமல் இருக்கும். இது வந்து இப்போ வந்து இது நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இது வந்து வேக வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ வச்சு நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இதை போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம். இது வந்து குக்கர்லேயோ இல்லை ஓப்பன் லிட்லேயோ நீங்கள் வேக வைக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 2 விசில் விடலாம். ஓப்பன் லிட்டில் வந்து நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு மீடியமோட கொஞ்சம் அதிகமாக வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை போட்டுட்டு மஞ்சளையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஓவர்ப்பு தன்மையெல்லாம் ரொம்ப நல்லா வேகணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஒவ்வொர்ப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுலேயே கொஞ்சம் பாதி வந்து உங்களுக்கு குக் ஆயிரும் வாழைப்பூ. இந்த ஒவ்வொர்ப்பு தன்மையெல்லாம் போய் துவர்ப்பு தன்மையெல்லாம் போய் உங்களுக்கு அந்த கசப்பு இருக்கும் கொஞ்சம் லைட்டாக, அதுவுமே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் எல்லா வாழைப்பூவும் எடுக்க போகிறது கிடையாது. இதில் வந்து பாதி வந்து எடுத்து பொரியல் பண்ண போகிறேன், பாதி வந்து குழம்பு பண்ண போகிறேன். இந்த பாதி எடுக்கிறது வந்து அந்த சின்ன சின்னதாக இருக்கிறத எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நெத்திலி மீன் மாதிரியா இருக்கும் அந்த சின்ன சின்னதாக உள்ள வாழைப்பூ. அதனால் வந்து அதை மட்டும் எடுத்து நான் இன்றைக்கி பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே குக்கரில் வேக வைக்கும் போது ஒரு 3/4 வந்து வாழைப்பூ வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள். அவ்வளோதான் நம்ம இந்த தண்ணியில் நல்லா வெந்துருச்சு. இது தண்ணியெலாம் நான் வடித்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கக்கூடாது, வடிச்சிடணும் அந்த தண்ணியை. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அப்புறமா நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இதில் வந்து வெந்தயம் போடுவேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போடணும். வெந்தயம் வந்து நீங்கள் புளி போட்டு பண்ணுறது எல்லாத்துக்குமே வெந்தயம் போடுவோம். அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் நான். இதில் நல்லா ஓரளவுக்கு பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஒரு பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நார்மலாக நீங்கள் காரக்குழம்பு புளிக்குழம்பு பண்ணுற மாதிரி தான் இது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வாழைப்பூவில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும். அதோட புளி போட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு அந்தளவுக்கு தெரியாது. இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்குறதுக்குமே வந்து மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சில ஊரில் வந்து இது வந்து ஐர மீன் குழம்பும் சைவ ஐர மீன் குழம்பும் சொல்லுவாங்க. டேஸ்ட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கருவேப்பிலலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருந்தா அந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதுக்கு வந்து இந்த பெருசாக உள்ள அந்த இதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. அந்த வாழைப்பூவில் போக போக அந்த சின்ன ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து சின்னதாக உள்ள எல்லா வாழைப்பூவுமே எடுத்து நான் இந்த குழம்புல ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த பெருசாக உள்ளது மட்டும் நான் எடுத்து தனியாக பொரியல் பண்ணியிருக்கேன்.
அது ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன், அதனோட லிங்க் நான் இது கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். வாழைப்பூ பொரியல் பண்ணியிருப்பேன். மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து தனியாக உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை தனியாக கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செய்கிற எல்லா சமையலுக்குமே சாம்பாராக இருந்தாலும் சரி, ரசம், குழம்பு எல்லாத்துக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து அதை சேர்த்து நம்ம சமையல் எல்லா சமையலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து மிளகாத்தூளோட நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போடும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் மசாலோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைப்பூவை நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள் அந்த நடுவில் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து சின்னதாக உள்ள வாழைப்பூ எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்பேன் நான். இந்த பெருசாக உள்ளதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பொரியலுக்கு, இப்போ அது சின்னதாக உள்ளது மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும், இப்போ வந்து ஒரு 3/4 வெந்திருக்கும். இதிலோட நீங்கள் வந்து அந்த தக்காளி மசாலா அது எல்லாமே அந்த காயோட சார்ந்து வரணும் அந்த வாழைப்பூவோட, அதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கரைச்சி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு புளியும் ஒவ்வொரு புளிப்புத்தன்மை இருக்கும், அதுக்கு தகுந்தபடி உங்கள் புளிப்புக்கு தகுந்தபடி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க புளியை. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து இந்த காயோடு நல்லா சேர்ந்து கொதிச்சு நல்லா கொதிச்சு வரணும், அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரணும், அது வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு இது வந்து இது கடைசியாக நம்ம வந்து இதில் அரைச்சி ஒன்று ஆட் பண்ணுவோம், அதை வந்து பார்க்கலாம். அதை வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கணும், தேங்காய் அரைச்சி போடணும். அதுக்கு வந்து ஒரு 4-5 தேங்காய், கொஞ்சம் சீரகம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை இது வந்து நிறையா தேங்காய் போடணும்லாம் அவசியம் கிடையாது, கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும், ஒரு டேஸ்ட்டுக்கு தான், அதுக்காக தான் போடுறோம். இப்போ வந்து இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் வந்து அந்த காயெல்லாம் வெந்திருக்கும், புளியும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும், அதுக்கு மட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த வாழைப்பூ வந்து நீட் நீட்டமாக உள்ளது வந்து அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும், அதனால இது வந்து சைவ நெத்திலி குழம்புன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். வாழைப்பூவில் வந்து நம்ம கூட்டு கூட பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான் நம்ம வந்து சைவ நெத்திலி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து அந்த வாழைப்பூ வந்து நெத்திலி மீன் மாதிரியே நீட்டு நீட்டமாக சன்னமாக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் ஐயர் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, இதை சைவ ஐயர் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். இதை வந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் வந்து பருப்பு போட்டு ஒரு பொரியல் பண்ணி காமிச்சிருப்பேன், அது வந்து சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. அவ்வளோதான் நம்ம சூப்பரான சைவ நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
time.